பெண்களுக்கு தொப்பை எதனால் ஏற்படுகிறது, அந்த தொப்பையை குறைக்க என்ன வழி அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பிரசவத்திற்கு பிறகு பெரும்பாலான பெண்கள் உடல் பருமன் மற்றும் தொப்பை பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. அதுலேயும் சிசேரியன் செய்த பெண்கள் தொப்பை பாதிப்பால் ரொம்பவே அவதிப்படுறாங்க. சிசேரியன் செய்த பிறகு உடல் இயக்கமின்றி அதிக நேரம் படுக்கையில் இருப்பது தொப்பை உண்டாக காரணமாகி விடுகிறது. மேலும் வயிற்றிலிருந்த குழந்தையின் வெற்றிடத்தில் காற்று நிரப்புவதாலும் வயிற்றில் கொழுப்பு சேருவதாலும் தொப்பை ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. பிரசவத்திற்கு பின் வயிற்றில் கொழுப்பு சேர்வதாலும் தொப்பை ஏற்படுகிறது. அந்த காலத்தில் பிரசவத்திற்கு பின் பெண்கள் வயிற்றில் இறுக்கமான துண்டை கட்டி வைப்பார்கள். கால்களையும் சேர்த்து அமரச் சொல்லுவார்கள். இதன் மூலம் தளர்வான பிறப்புறுப்பின் வழியே காற்று உட்சொல்வது தடுக்கப்பட்டு எத்தனை குழந்தைகள் பெற்றெடுத்தாலும் வயிறு ஒட்டிய நிலையில் அக்கால தாய்மார்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். கர்ப்பிணியாக இருந்த நேரத்தில் தவிர்த்த உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதும் தொப்பை உடல் பருமன் பாதிப்புக்கு வழிவகுத்துறது. பிரசவத்திற்கு பிறகு ஏற்பட்ட உடல் சோர்வும் அதனால் ஏற்படும் பசியும் உண்ணும் உணவின் அளவை அதிகப்படுத்திவிடும். தாய்ப்பால் கொடுப்பதற்காக சத்தான உணவுகளை தேடி பிடித்து சாப்பிட வேண்டியிருக்கும். அந்த உணவுகளாலும் உடல் எடை அதிகரிக்கக்கூடும். குழந்தை பிறந்து ஒரு ஆண்டை கடந்த பிறகோ தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்திய பிறகோ உடல் பருமனை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட தொடங்கிவிட வேண்டும். சரியான உணவு பழக்க வழக்கங்களையும் உடற்பயிற்சியையும் கடைபிடிக்க வேண்டும். பிரசவத்திற்கு பிறகு அவசியம் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகளும் யோகாசனங்களும் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றில் உடல் தகுதிக்கு ஏற்ற பயிற்சிகளை தேர்ந்தெடுத்து செய்து வர வேண்டும். அதில் அலட்சியம் காட்டக்கூடாது. ஏனெனில் குழந்தை ஒரு வயதை தாண்டிய பின்னரும் எடை குறைப்பில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் தோற்ற பொலிவில் மாறுதல் உண்டாகிவிடும். பின்னர் பழைய தோற்றத்துக்கு திரும்புவது மிகவும் கடினமான விஷயமாகிவிடும். இப்போது வயது வித்தியாசமின்றி பலரும் தொப்பை பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். எண்ணெய் அதிகம் சேர்ந்திருக்கும் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதும் தொப்பைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. இனிப்பு வகைகள், பதப்படுத்தப்பட்ட இனிப்பு பலகாரங்கள் அதிகம் சாப்பிடுவதும் தொப்பைக்கு வித்திடும். கார்போஹைட்ரேட் அதிகம் கலந்த உணவுகள், புரதம் நார்ச்சத்து குறைவாக உள்ள உணவுகள் சாப்பிடுவதாலும் தொப்பை ஏற்படக்கூடும். பெண்களுக்கு தொப்பை அதிகம் இருந்தால் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரக்கூடும். தொப்பை உருவாவதற்கு முதன்மை காரணம் கொழுப்புதான். தண்ணீருக்கு பதிலாக அவ்வப்போது வெந்நீர் பருகுவது தொப்பையை கரைக்க உதவும். தொப்பையை குறைக்க பல்வேறு முயற்சிகளை பெண்கள் எடுத்திருந்தாலும் இதையெல்லாம் பின்பற்றி வந்தால் தொப்பை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.